மதுவினால் ஏற்படும் தீமைகள் பற்றிய விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. திருநெல்வேலி கோட்டாட்சியர் சார்பில் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாளையங்கோட்டையில் வைத்து நடைபெற்றது. மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து பேச்சு, கட்டுரை, ஓவியம் ஆகிய போட்டிகள் தருவை அரசு உயர்நிலைப்பள்ளி, தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி, சங்கர் நகர் சங்கர் மேல்நிலைப்பள்ளியில் வைத்து நடைபெற்றது. வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி பாளையங்கோட்டை சாரால் தக்கர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் ஜெயமேரி தலைமையில் கருத்தரங்கம் நடைபெற்றது. விழிப்புணர்வு உரையை பெட்காட் மாநகர செயலாளர் முத்துசாமி வழங்கினார். சவேரியார் பள்ளி மாணவன் முத்துக்குமார் மது தீமை பற்றி சிறப்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக திருநெல்வேலி கோட்டாட்சியர் சந்திரசேகர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கியும் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்து சிறப்புரையாற்றினார். மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை சங்கர் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் நடித்து காட்டினர். சாரால் தக்கர் ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் ஜெயமேரி தலைமையில் மாணவ மாணவியர் மதுவினால் ஏற்படும் தீமைகள் குறித்த விழிப்புணர்வு பாடல் பாடினர். தூய சவேரியார் மேல்நிலைப்பள்ளி மாணவர்கள் நாட்டுப்புற இசையுடன் விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்தனர். சங்கர் மேல்நிலைப்பள்ளி தமிழாசிரியர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் நடுவராக செயல்பட்ட பட்டிமன்றம் நடைபெற்றது. மதுவினால் ஏற்படும் தீமைகளை கட்டுப்படுத்த தேவை கடுமையான சட்டமா விழிப்புணர்வா என்ற தலைப்பில் விழிப்புணர்வு பட்டிமன்றம் விழிப்புணர்வு என்ற தலைப்பில் SCC ஆசிரியர் பயிற்சி நிறுவன முதல்வர் ஜெயமேரி மாணவிகள் நசீகா பர்வீன், சரண்யா ஆகியோரும் கடுமையான சட்டமே என்று சவேரியார் பள்ளி தலைமை ஆசிரியர் பாக்கியநாதன், SCC ஆசிரியர் பயிற்சி நிறுவன மாணவிகள் ஞானரூபா, ராமலட்சுமி ஆகியோர் வாதிட்டனர். நிறைவாக நடுவர் கடுமையான சட்டமே என தீர்ப்பு கூறினார். விழிப்புணர்வு நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசளித்து பாராட்டப்பட்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோட்டாட்சியரின் நேர்முக உதவியாளர் வட்டாட்சியர் மாரியப்பன், SCC ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் ஆசிரியர்கள் சுஜா, கிரேஸ், எப்சிவா, ஹேமா, ஆறுமுக செல்வி ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ரொம்ப டென்ஷனாவே இருக்குமா? நீங்க எப்போதுமே நல்லா பண்ணுவீங்க, எல்லாத்துக்குமே
ஐயோ ஒரே டென்ஷனாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் டே வேற ஆபீஸ் போறோம். சரி உள்ள போலாம். நானும் எடுத்து சாப்பிடுங்கடா. எனக்கு வேணாண்டா, நான் எனக்கு குடிக்கிற பழக்கமே இல்லை. நீங்களே குடிங்க. எனக்கு வேணாண்டா. ஒரு மாதிரி இதுவும் நல்லா தான் இருக்கு. ஆமாடா, இது எவ்வளவு பெரிய மருந்து தெரியுமா? அது குடிச்சா உங்களுக்கு கவலையே இருக்காது. ஆமாடா, சந்தோஷமா தான் இருக்கு இது. பார்த்து போயிட்டு வாங்கடா. போயிருவீங்களா? சரி பார்த்து போயிட்டு வாங்க, நானும் போயிட்டு வரேன்டா. பாப்பாவை பார்த்து போங்கன்னு சொல்லி தானே அனுப்புனேன். நீ என்னடா நினைக்கிறே?
அது என்ன கேக்குறேன், நேத்து நான் குடிச்சிட்டு வந்து என் பொண்ணை தள்ளி விட்டு மண்டையில அடிபட்டு ஆபரேஷன் எல்லாம் பண்ணிருக்கா. பரவாயில்லடா, நம்ம இனிமேல் குடிக்கவே கூடாதுடா. ஒரு நாள் குடிச்ச என் குடும்பமே இந்த நிலைமைனா தினமும் குடிக்கிறவங்களுக்கு என்ன நிலைமை யோசிச்சு பாருங்கடா. இனிமேல் குடிக்க அடிமையாக இந்த குடியால பொருளை இழந்து மானம் இழந்து உயிரே கூட பலி கொடுக்குறாங்க. இந்த குடியை நம்ம இனிமேல் தொடவே கூடாதுடா. நாங்கள் அனைவரும் சேர்ந்து மதுவில்லா உலகத்தை